8 வைணவ திருத்தலங்களுள் 8 திருத்தலமாக திருக்கூடலூர் ஆடுதுறை பெருமாள் கோவில். இடம் திருக்கண்டையூரிலிருந்து வடதிசையில் 1 மைல் தூரமுள்ள திருவையாற்றிலிருந்து கும்பகோணம் செல்லும் பாதையில் கிழக்கே 7.5 மைல் தூரத்தில் இத்திருத்தலம் உள்ளது. மூலவர் வையங்காத்த பெருமாள். உய்ய வந்தார் நின்று திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உஸ்தவர் மூலவருக்கு உள்ளே பெயர்களே. தாயார் பத்மாசமி புஷ்பவல்லி. தீர்த்தம் சக்கர தீர்த்தம் காவிரி நதி. விமானம் சுத்த ஸ்வதஸ்த விமானம். பிரதக்ஷம் நந்தகமுனி. மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். கும்பகோணம் பாபநாசம் வழித்தடத்தில் திருவையாற்றிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் உள்ளது. இதனை வட திருக்கூடலூர் எனவும் மதுரையை தென் திருக்கூடலூர் எனவும் வழங்குபவர். ஒரு சமயம் பெருமாள் சில நாட்கள் ஓய்வு எடுக்க நினைத்தார். எனவே யாருக்கும் தெரியாமல் இத்தலத்துக்கு வந்துவிட்டார். எல்லாரும் ஸ்ரீமன் நாராயணனை தேடி அலைந்தனர். நந்தகமுனிவருக்கு மட்டும் பெருமாள் இத்தலத்தில் தங்கியிருப்பது தெரிய வந்தது. அவர் பெருமாள் தரிசனத்துக்காக காத்து கிடந்தார். இதை அறிந்த இந்திரன் உள்ளிட்ட எல்லா தேவர்களும் அங்கு குவிந்தனர். இனியும் பக்தர்களை காத்திருக்க வைக்கக்கூடாது என்று நினைத்த பெருமாள் அத்தலத்தில் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். எல்லாருக்கும் காட்சி கொடுத்ததால் அந்த தலம் கூடலூர் என்றழைக்கப்படுகிறது. இங்குள்ள மூலவர் மையம் காத்த பெருமாள் என்று தாயார் பத்மாசனி புஷ்பவல்லி என்று அழைக்கப்படுகிறார்கள். காவிரி தான் இழந்த ஒளியை இத்தலத்தில்தான் பெற்றாள். பழைய கோவில் வெள்ளத்தில் மூழ்கியது. மூலவர் சிலை கீழ்வழுத்தூரை சேர்ந்த ஒரு தீட்சிதர் கனவில் தோன்றி கண்டெடுக்கப்பட்டு 1741 கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதாக தல வரலாற்றில் குறிப்பிட்டப்பட்டுள்ளது. சிறிய கோவில் என்றாலும் பெருமாள் தங்கி ஓய்வெடுத்ததால் அதிக சிறப்பு கொண்டது. இத்தலம் கொள்ளிடத்திற்கும் காவேரிக்கும் இடையில் உள்ளது. ஆடுதுறையில் பெருமாளை எழுந்தருளை செய்ததால் ஆடுதுறை பெருமாள் கோயில் எனவும் அழைப்பார். இத்தலம் திருமங்கையாழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பெற்றது. இக்கோயில் திருவிழாக்களில் தேர் திருவிழா தனி சிறப்புடையது. பழைய கோவில் காவிரி வெள்ளத்தில் மூழ்கியதால் இப்போதிலுள்ள கோயில் மதுரையை ஆட்சி புரிந்த ராணி மங்கம்மாள் தனக்கு கனவில் பெருமாள் இட்ட கட்டளையினை ஏற்று கட்டினாள் என்பர். இக்கோயிலுள் ராணி மங்கம்மாள் சிலை உள்ளது. இங்கு வரதராஜ பெருமாள் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் மணவாள மாமுனிகள் முதலிய சன்னதிகள் உள்ளன. இக்கோயிலின் முன்னே கூத்தாடும் ஆஞ்சநேயர் சன்னதி தனியாக உள்ளது. மாற்றுத்திறனாளிகள் இந்த ஆலயத்தில் மனமுருகி வழிபட்டால் பலன் கிடைக்கும். தெரியாமல் செய்த தவறுக்கு தண்டனை பெற்றவர்களுக்கு இந்த வையம் காத்த பெருமாள் ஆறுதல் அளிப்பார் என்பது ஐதீகியம். பகவானை நேரில் தரிசிக்க துடிப்பவர்களுக்கு இத்தலம் ஏற்ற தலமாகும்.